அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நான் எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் அந்த தொழிலில் என்னால் வெற்றி பெற்று நிலைத்திருக்க முடியவில்லை என்று புலம்பும் ஒரு இளைஞனுக்கு துறவி ஒருவர் கூறும் எளிமையான மிகச்சிறந்த அறிவுரை ஒன்றை ஒரு சிறிய கதை வடிவில் பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு ஊரில் இளைஞன் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தான் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலாம் என்று எண்ணி தொடங்கும் ஒவ்வொரு தொழிலிலும் அவன் நஷ்டமே அடைந்தான். எந்த தொழிலிலும் அவனால் வெற்றி பெற முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் மிகவும் மன கஷ்டத்தில் இருந்தான். யாரிடம் சென்று யோசனை கேட்பது, ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கும் போது அந்த ஊரிற்கு துறவி ஒருவர் வந்து தங்கி அங்குள்ள மக்களுக்கு போதனைகளையும் ஆசீர்வாதங்களையும் வழங்கி கொண்டிருந்தார். அதை கேள்விப்பட்ட அந்த இளைஞன் அவரை பார்ப்பதற்கு அவர் தங்கியிருக்கும் இடத்திற்கு சென்றான். அவரை வணங்கி, ஐயா, நான் எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் அது சரியாக போக மாட்டேங்குது. அதை மேற்கொண்டு என்னால் நடத்த முடியவில்லை. இறுதியில் நஷ்டமடைந்து விடுகிறேன். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எனக்கு தாங்கள்தான் நல்ல யோசனை அறிவுரையை கூற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டான். அதற்கு அந்த துறவி, சரி, நீ எத்தனை தொழில்களை செய்துள்ளாய் என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், நான் 5-6 தொழில்களை தொடங்கி பிறகு கைவிட்டு விட்டேன் என்றான். அதற்கு துறவி, ஒரு தொழிலை எவ்வளவு காலம் செய்தாய் என்றார். அதற்கு அந்த இளைஞன், ஒரு தொழில் தொடங்குவேன், சிறிது காலம் பார்ப்பேன், அந்த தொழில் நன்கு போகாது, லாபம் வராது, எனவே அந்த தொழில் சரியாக வரவில்லை, எனவே அடுத்த தொழில் தொடங்குவேன், அதுவும் அப்படித்தான் இருந்தது என்றான். அதற்கு அந்த துறவி, அப்படியா, சரி, நான் உனக்கு ஒரு சிறிய கதை ஒன்றை கூறுகிறேன், கேள். இளைஞன் ஒருவன் ஒருமுறை ஒரு ஊரிற்கு பயணம் மேற்கொண்டபோது அது கோடைக்காலம் என்பதால் வெயில் சுட்டரித்து அவனுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. வழியில் ஆற்று படுகை ஒன்றை கண்டான். ஆனால் ஆற்றில் துளி கூட நீர் இல்லை, வெறும் மணலாக இருந்தது. என்ன செய்வது என்று அவன் யோசித்து கொண்டு நின்றிருக்கும் போது அந்த வழியே துறவி ஒருவர் வந்தார். அவரிடம், ஐயா, எனக்கு மிகவும் தண்ணீர் தாகம் எடுக்கிறது, என் தாகத்தை தணிக்க ஏதாவது வழி சொல்லுங்கள் என்றான் இளைஞன். அதற்கு துறவி, இந்த ஆற்று படுகையிலேயே நீர் இருக்கின்றது, நீ மணலை தோண்டிப்பார், நிச்சயம் தண்ணீர் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து அந்த துறவி மீண்டும் அந்த வழியே திரும்பி வரும்போது மிகவும் களைத்து போய் ஒரு கல்லின் மீது உட்கார்ந்திருந்த அந்த இளைஞனை பார்த்தார். உனக்கு தண்ணீர் கிடைக்கவில்லையா? ஏன் இப்படி களைத்து போய் உட்கார்ந்திருக்கிறாய் என்று அவனிடம் கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், ஐயா, நீங்கள் சொன்னபடியே இந்த இடம் முழுவதும் தோண்டி பார்த்து விட்டேன், எங்கேயும் தண்ணீர் கிடைக்கவில்லை, அதோ நீங்களே பாருங்கள் என்று காட்டினான். இளைஞன் காட்டிய இடத்தை பார்த்த துறவிக்கு வியப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது. ஏனென்றால் இளைஞன் காட்டிய இடத்தில் பல குழிகள் காணப்பட்டன. இந்த இளைஞன் ஒரு அவசர புத்தி கொண்டவன் போல என தன் மனதிற்குள் நினைத்து கொண்டே அந்த இளைஞனை பார்த்து, ஏனப்பா, நீ இத்தனை குழிகள் தோண்டியிருக்கிறாய், இத்தனை குழிகள் தோண்டிய நீ ஒரே இடத்திலேயே சற்று ஆழமாக தோண்டியிருந்தால் மிக சுவையான நீர் கிடைத்திருக்குமே, நீயும் உன் தாகத்தை தணித்திருக்கலாம், இப்போது என்ன நடந்தது என்று பார்த்தாயா? பொறுமை இல்லாமல் நீ இத்தனை குழிகளை தோண்டியதால் உனக்கும் தண்ணீரும் கிடைக்கவில்லை, உன் ஆற்றலும் வீணாகி நீயும் களைத்து போய்விட்டாய் என்றார் அந்த துறவி. பின்னர் அவரே தன் கையிலிருந்த தடியால் அந்த ஆற்று படுகையின் ஓரிடத்தில் தோண்ட ஆரம்பித்தார். சற்றே ஆழமாக தோண்டினார். சற்று நேரத்தில் அங்கு சுவையான நீர் ஊற்றெடுத்து பொங்கி வழிந்தது. துறவி அந்த இளைஞனை குடிக்க செய்து அவனது தாகத்தை தணித்தார். பிறகு இளைஞன் தன் அவசர புத்தியை உணர்ந்து இனிமேல் நிதானமாக யோசித்து எதிலும் முடிவெடுக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டு துறவிக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் என்று கதையை கூறி முடித்தார் அந்த துறவி. பார்த்தாயா, இந்த கதையில் உள்ள இளைஞன் போலத்தான் நீயும் அவசர புத்தி கொண்டவனாய் இருக்கிறாய், உன்னிடம் பொறுமையும் இல்லை. எந்த ஒரு தொழிலையும் தொடங்கும் போது முதலில் சில சர்க்கல்கள் தோல்விகள் ஏற்படத்தான் செய்யும். இதில் நம்மால் வெற்றி பெற முடியுமா என்ற சந்தேகமும் வரதான் செய்யும். அதற்காக அந்த தொழிலை நீ பாதியில் விட்டுவிட்டால் இறுதியில் நீ தோல்வியும் நஷ்டமும் தான் அடைவாய். ஆனால் ஏற்பட்ட சர்க்கல்களும் தோல்விகளும் ஏன் ஏற்பட்டது என்று ஆராய்ந்து அந்த தவறுகளை நீ சரி செய்து கொண்டு பொறுமையாக காத்திருந்தால் வெற்றி அடைவது உறுதி. இதை விடுத்து ஒரு தொழிலை தொடங்குவது, அதில் சிறிய தோல்வி ஏற்பட்டவுடன் வேறு தொழிலுக்கு தாவுவது என்று இருந்தால் கடைசி வரையிலும் நீ தாவிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். எந்த தொழிலிலும் உன்னால் வெற்றி பெற முடியாது. எனவே ஒரு தொழிலை செய்து எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து முடிவெடுத்து
பொறுமையுடன் காத்திருந்தால் அந்த தொழிலில் வெற்றி அடைவது உறுதி. ஏனென்றால் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் அதிசயங்களும் நடப்பதற்கு சிறிது காலம் எடுத்துக்கொள்ளும். அதுவரை யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கே அது கிடைக்கும் என்றார் துறவி. அந்த இளைஞனும் தன் தவறை உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என முடிவு செய்து துறவிக்கு நன்றி கூறிவிட்டு கிளம்பினான். இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி.